கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. வருகிற 23/8/2019 வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி திருநாள். பக்தர்கள் கிருஷ்ணரை நினைத்து விமரிசையாக கொண்டாடும் முக்கியமான இந்த பண்டிகையின் போது என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். திருமாலின் 8வது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தேய்பிறை அஷ்டமியில் கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்ததாக சொல்கிறது புராணம். எனவே அதுவே அவரின் ஜெயந்தி திருநாளாக அவதார நன்னாளாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் வீட்டை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். வாசலில் இருந்து பூஜை அறை வரை கிருஷ்ணர் பாதம் வரைந்து கொள்ள வேண்டும். இதனை மாக்கோலத்தில், அதாவது பச்சரிசி மாவு, அரைத்து அதில் தண்ணீர் கலந்து வரைய வேண்டும். கிருஷ்ணருக்கு பிடித்த பட்சணங்களை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அன்றைய தினம் கிருஷ்ணரை நினைத்து விரதம் மேற்கொள்வார்கள் பக்தர்கள். அதாவது காலையில் இருந்தே விரதம் மேற்கொள்வார்கள். திரவ உணவு எடுத்துக்கொள்வார்கள். பாலும் பழமும் மட்டும் சாப்பிடுவார்கள். பிறகு விஷ்ணு சகஸ்ர நாமம் பிராயணம் செய்து கொண்டிருப்பார்கள். பகவத்கீதை பிராயணம் மேற்கொள்வார்கள். விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். விரதம் மேற்கொள்வோர் மாலையில் பூஜைகள் முடிந்த பிறகு இரவில் நைவேத்தியங்களை சாப்பிட்டு விட்டு மறுநாள் காலையில் குளித்து பூஜை முடித்து விரதத்தை நிறைவு செய்வார்கள். என்னை நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் நான் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைத்து உங்களை தேடி வருவேன் என அருளியுள்ளார் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. எனவே கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று கிருஷ்ணநாமம் சொல்லிக் கொண்டே இருங்கள். கிருஷ்ணனின் பேரருளை பெறுங்கள். ஹென விவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.